வீடு க்ளீன் பண்ணுறது, என்னென்ன பொருள் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூஜா செல்ஃபில் வந்து பேப்பர் வச்சுருப்போம், அதில் எண்ணெய் கொட்டிருச்சு, வேறு பேப்பர் எதுவும் இல்லை அப்படின்னா டால்கம் பவுடர் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக போயிடும். அதுக்கு மேலே இன்னும் ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய பேப்பர் அதை நம்ம விரிச்சிடணும். இல்லாத உதறிட்டு நீங்கள் விரிச்சிட்டாலுமே சூப்பராக இருக்கணுங்க, அந்த எண்ணெய் கொட்டின பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம விளக்கு விளக்க போகலாம். விளக்கு விளக்க எதேதோ நம்ம வந்து லெமனு உப்பு வினிகர் என்னமோ யூஸ் பண்ணுறோம். நான் வந்து எப்போ பார்த்திங்கன்னா ரூபரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் இப்போ ஒரு 4 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. பீத்தாம்பரி பவுடர் இருக்குதுல்ல, அதில் இருக்கிற ஸ்மெல் தான் வருது, லிக்யூடு டைப்பில் தான் இருக்குது. ஆனால் மேபி இதில் ஆசிட் வந்து அதிகம் கலந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே அதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் அந்த லிக்யூடை நம்ம விட்டுட்டு ஒரு ப்ரெஷ் வச்சோ இல்லை ஒரு ஸ்க்ரப் வச்சோ நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்துடுது. இல்லை விரல் வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் போதும், ஆனால் விரல் லைட்டாக சுருன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 வீக்கில் வந்து ரொம்ப பிளாக்காக நம்மளோட விளக்கு வந்து மாறிடுது. ஆனால் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, இவ்வளோ பளிச்சு, நல்லா வெள்ளி வந்து அப்படியே அந்த வெள்ளியோட இது வந்து அப்படியே நல்லா இருக்குது. விளக்கு போட போட 1 வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆகுது. ஒருவேளை இது நல்லதாக கெட்டாதான் தெரியல, யாருக்காவது இது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம லெமனு அதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தது, அதனால் நான் இதையே யூஸ் பண்ணுறேன். அந்த இடுக்குகளில் இருக்கிறதுலாம் காட்டன் பட்டு இருக்குதுல்ல, அந்த பட்ஸ் வச்சு நம்ம எடுத்து இப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லா கிளியராக போயிடுது. இன்றைக்கி பட்ஸ் இல்லை வீட்டில், அதனால் நான் அந்த இடத்த மட்டும் ரொம்ப க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். பட் பளிச்சுன்னு நல்லா ஆயிடுது. அடுத்தது மஞ்சள் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய இந்த இதை வந்து நானும் க்ளீன் பண்ணேன், அது போட்டு தான் க்ளீன் பண்ணேன், சூப்பராகிடுச்சு. ஆனால் உள்ளே உள்ளது வந்து அந்தளவுக்கு போகாது, க்ரீன் கலராக மாறியது. நானும் பல வாட்டி அதை வந்து தேய்ச்சி பார்த்துட்டேன். பட் மஞ்சள் தண்ணி மட்டும்தானே சாமிக்கு வந்து வேப்பில போட்டு மஞ்சள் தண்ணி வைப்போம், அதனால் வந்து நான் எதுவும் பெருசாக இது பண்ணுறதில்ல. பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே வந்து பூஜை சாமான்கள் வந்து கழுவிட்டோம், இவ்வளோ தான் எனக்கு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ், அதனால் இங்கே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து பூஜை சாமான்கள் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரம் போகிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு எல்லாமே நம்ம வந்து திருநீர் போட்டு அந்த ஈரத்தன்மையை எடுக்கிறதுக்காக திருநீர் போடுவாங்க. நான் தொடச்சி எடுத்தால் கூட திருநீர் போட்டோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் விளக்கு, அதனால் வந்து திருநீர் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து காலையில் சாமி கும்பிட்றதுக்கு விளக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுவேன். எப்போவுமே நான் வந்து ஃப்ரைடே ஃப்ரைடேவே வந்து அரிசி மாவில் கோலம் போடுவேன். வெறும் அரிசி மாவு, அதில் கொஞ்சோண்டு அளவுக்கு தண்ணி விட்டு விட்டுட்டு தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பதத்தில் திரி இருக்குது இல்லையா, அந்த திரி இல்லைனா பட்ஸ் வச்சு இந்த மாதிரி கோலம் போட்டுருவேன். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருந்தது அப்படின்னா கோல்டில் சில்வரில் நம்ம இருக்கிறது வந்து வச்சுக்கலாம், அதே மாதிரி காயின் வைக்கலாம், இல்லை அப்படின்னா ரூபா நோட்டு. நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வளையல், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, இந்த கண்ணாடியில் வந்து நம்ம வந்து காலையில் எழுந்தது முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது இதில் வந்து பழங்கள், அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு இதுவும் நம்ம வச்சுக்கணும், பருப்பு அரிசி அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். நான் அப்புறமா தான் அதெல்லாம் வைப்பேன். இவ்வளோ தான், இதை வச்சுட்டு காலையில் எழுந்தது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.